ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா அண்ட் சே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எங்கள் லுக்கு பார்த்தாலே கொஞ்சம் நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நம்ம லுக்கை பார்த்தாலும் கெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்களே சொல்லியிருந்தோம், இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அண்ட் அவேட்டட் மூவின்னு நாங்கள் சொல்லலாம் தமிழில். ஸோ யாரோட படம்னா சிவகார்த்திகன், ஆனால் முதல்ல அவங்களோட படம் தான். படம் பேர் வந்து டாக்டர். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கெட்டப்பில் தான் இருப்பாங்க, கண்ணாடி போட்டு சிரிச்சு செம்மையாக இருப்பாங்க. ஸோ அதில் தமிழ்லாம் நாங்கள் பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருக்கும், போஸ்டர்லாம் பார்த்துருக்கோம், செம்மையாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா நெல்சன் திலீப் குமார். லேட் பண்ணலங்க, டக்குனு நீங்கள் கேட்டிங்களா, யோசிக்கலாம் செய்யலை. ஸோ ஆக்சுவலாக எப்படி ட்ரெயிலர் இருக்கும்னு மைண்ட்லேயே ஒரு இமேஜினேஷன் போயிருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக டேரக்டர் வந்து நெல்சன் சார். அவங்களோட லாஸ்ட் மூவி வந்து கோகோ, அதான் கோலமாவும் கோகிலா, அது வந்து நயன்தாரா கூட நடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த படம், செம படம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் வருது, அடுத்த படம் பெரிய லெவலில் வந்துட்டுருக்கு, பீஸ்ட். ஸோ அதை வெயிட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு இந்த டாக்டர், ஸோ டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு தெரியும், நிறைய கேரக்டர் இருக்குது இந்த படத்தில். சிவகார்த்திகேயன் சார், அப்புறம் வினய், அப்புறம் அர்ச்சனா, அப்புறம் யோகி பாபு, நிறைய கேரக்டர் இந்த மாதிரி, பிரியங்கா. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும்னு நினைக்கிறோம். வேறு அது மட்டும் இல்லாமல் மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத் சார். ஸோ ஆல்ரெடி இந்த படத்துக்கு பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆகி எல்லாம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. புரியல முடியாது. இவங்களுக்கு மேல யாரோ ஒருத்தன் இருக்கா? நான் தான் கமாண்டர், நீங்கெல்லாம் சோல்ஜர்ஸ். இதை பெருசா பண்றீங்க. உங்ககிட்ட இருந்து எடுத்த இந்த கிட்னியை திரும்ப உள்ளேயே வச்சிருவேன். அந்த பொண்ணுங்களோட டோட்டல் வர்த்து 50 கோடி ரூபாய். லூசு டாக்டர், லூசு டாக்டர். லாஸ்ட் நைட் என் ரிசார்ட்ல இருந்து தூக்கிட்டு போன பொண்ணு எங்க? வினய். அந்த பொண்ணை வேற இடத்துக்கு அனுப்பியாச்சு, கிளம்புங்க. ஒரு ஐஸ்கிரீம் கடைக்காரன் இவ்வளவு பெருசா ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்றான்னா நம்புற மாதிரியே இல்லை. டாக்டர் உங்களுக்குலாம் ஓகே தானே? சாகிறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தூக்கல மாட்டிக்கிட்டான, லாரியில மாட்டிக்கிட்டான, எல்லாம் ஒண்ணுதானப்பா. இன் தியேட்டர்ஸ் October 9th. சூப்பர். ஸோ ட்ரெய்லர் பார்த்துட்டோம், செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில் அந்த மாதிரி தான் படம் போக போகுது, கண்டிப்பாக தெரியுது. சீரியஸான மூவி, ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங், அந்த கிட்னாப்பிங், இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த கிட்னிலாம் எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி மதலப் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலாக இவங்க வந்து மதலப் ஒரு குரூப் ஆஃப் மதலப் ஃபேமிலி மாதிரி எல்லாம் கிட்னாப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு லீடு அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் சார் காமிக்கிறாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் சார் இந்த படத்தில் ஐ திங்க் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சீரியஸாக தான் இருக்காங்க, காமெடி பண்ண மாதிரியே தெரில எனக்கு. யோகி பாபு மட்டும் அந்த ஒரு டைலாக் சொல்லும் போது கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. இல்லை, லாஸ்ட்டில் ஒரு காமெடி கூட பண்ணாங்க. என்னது? ஸோ என்ன சொல்லுவாங்க,
நம்ம வந்து காமெடி அவங்க பண்ண மாட்டாங்க, ஆக்சுவலாக ஆப்போசிட்ல இந்த ஒரு லேடி பண்ணுவாங்க. அதுதான் சிவகார்த்திகேயன் சார் இந்த படத்தில் காமெடி பண்ண மாதிரி தெரியும். சீரியஸான படம், ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ட்ரெய்லர் கட் பார்க்கலாம். அந்த சின்ன பிள்ளைய அடிச்சாங்க அதையோ, அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. பிளட் எல்லாம் வச்சு ஸோ லாஸ்ட் சீனில் சிவகார்த்திகேயன் சாரும் மதுரப்ப அவங்கள அடித்து உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு ஏதோ மதுரை கொலை பண்ண போகிற மாதிரி காட்டினாங்க. ஸோ இதில் வந்து நிறைய சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர் இருக்குது. ஸோ அதனால் மதுரப் கதையில் வந்து சில பாட்டை வந்து எந்த டைமில் வரும் அப்படிங்கிறது எங்களால் இது பண்ண முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் வில்லன் ரோலில் வினை பண்ணியிருக்காங்க. அப்போ ஸோ ரோடிஸில் பண்ண அந்த ரகு அம்மினும் இருக்காங்க. ஸோ நிறைய கேரக்டர் இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் கட்டலாம் சூப்பராக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் சார் செம்ம ஸ்மார்ட்டாக இருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் சூப்பராக இருந்தாங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு ட்ரெய்லர். இனி படம் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. ஸோ அக்டோபர் 9th தேட்டரில் வருது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தால் கண்டிப்பாக பார்ப்போம். ஆக்சுவலாக ஸோ நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.